அடுத்து திருச்சிராப்பள்ளி, திருச்சி. திருச்சின்னு களை கட்டுத. அவனுக்கு ஜல்லிக்கட்டு அப்படின்னா தான் அவனுக்கு ஞாபகம் வரும். அவன் சூழியல் ஆர்வலன், நம்முடைய பாரம்பரிய வீரக் கலைகளை மீட்க வேண்டும், காக்க வேண்டும் என்று போராடுகிற மறவன், வீரக்கலை மீட்பு கழகத்தினுடைய தலைவன், என்னுடைய அன்பு தம்பி. 2019 தேர்தலில் நிறுத்துறதா இருந்தேன், கொஞ்சம் தப்பிச்சுக்கிட்டான். அப்புறம் திடீர்னு அங்கிட்டு போனா இந்த வாட்டி விடுறதா இல்லை என்ன பண்ணலான்னு கேட்டுட்டே இருந்தேன். துறையிட்ட ஏதாவது இது பண்ணலான்னு எங்கள் மாமா நிற்பாருன்னு நினச்சேன். எங்கள் மாமாவுக்கு தான் சீட்டு கிடைக்கும்னு எங்கள் மாமா தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. எங்கள் மாமா திருநாவுக்கரசு, மறுமே நான் தான் நிற்பேன் அப்படின்னாங்க. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு நினச்சி யோசிச்சுட்டே இருந்தாங்க வலுவாக என்ன பண்ணலாம் அப்படின்னு. அந்த நேரத்துக்கு எனக்கு தோன்றது என் தம்பி தான், துறை சரியா துறை எப்படியாவது உன்னை கூட்டிட்டு வரணும், கூட்டிட்டு வந்தான். அப்போ பேசினேன், சரிண்ணே நான் நிற்கிறேண்ணே அப்படின்னா. சிறந்த வேட்பாளர், ஆக பெரிய களப்பணியாளன், பெரிய போராளி, ஜல்லிக்கட்டை மீட்டு கொண்டு வந்து பல போராட்டங்களை அதற்கு நடத்தியதில் அதில் நானும் ஒருவன், என்னோடு துணை நின்ற ஒரு தளபதி என் தம்பி ராஜேஷ் அவர்கள். வீரமிகுந்த அந்த காலையை நான் திருச்சியில நிறுத்துவதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். இளங்கலை வணிகம் படித்தவன் பிபிஏ என்னுடைய தம்பி, வீரக்கலை மீட்பாளர் ஜல்லிக்கட்டு ராஜேஷ் அவர்களை திருச்சி வேட்பாளராக நிறுத்துவதில் நான் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன்.